ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடை அவியல். ரொம்ப ஹெல்தியான அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை தேடி உங்களுடைய மொபைலுக்கே வந்து சேரும். முதல்ல வந்து நம்ம அடைக்கு ஊற வச்சுக்கலாம். அடைக்கு வந்து எப்பவுமே ஒரு 2 மணி நேரமாவது நம்மளுக்கு இந்த பொருள்லாம் ஊறணுங்க. அதுக்கு நான் முதல்ல 2 கப் அளவு பச்சரிசி எடுத்து இதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவு துவரம்பருப்பு, அப்புறமா கடலை பருப்பு, சிறுபருப்பு, உளுத்தம்பருப்பு. பருப்பு வகையெல்லாம் நான் வந்து இந்த 1/2 கப் அளவு போட்டிருக்கேன். அரிசி மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம 2-3 தடவை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சுத்தம் பண்ணி முடித்த உடனே நம்ம முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். காரத்துக்கு இதுக்கு வந்து நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பறம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், இதெல்லாமே போட்டு நம்ம 2 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம அவியலுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லா காயுமே இந்த அவியலுக்கு யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற காய் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேனை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடான உடனே இந்த அவியலுக்கு தேவையான எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளுமே நம்ம லைட்டாக போட்டு சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா எண்ணெயில் சாட்டே பண்ணி எடுத்து இந்த அவியலை செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் நம்ம எல்லா காய்கறியுமே வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா அவியல் வந்து வெந்து வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரும்பாலும் அவியலில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காய்கறிகளையும் போடுவாங்க. அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா காய்கறிகளுமே நீங்கள் போட்டு செய்யலாம். அடுத்ததாக நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக நம்ம இந்த காய்கறிகள் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி குக்கரில் வந்து விசில் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். குக்கரில் போடும்போது 1 விசில் விட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இந்த அவியலுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதுக்கு நான் 1 பெரிய கப் அளவு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே 4 பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு இதில் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் அதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டு செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அவியலுக்கான டேஸ்ட்டே வந்து நம்ம இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுறது தான். ஸோ வந்து கொஞ்சம் அதிகமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து அரைக்கும்போது சூப்பரான வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த பதத்துக்கு நம்ம இந்த தேங்காய் திருவலை அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம விசில் விட்டு எடுத்து வச்ச காய்கறிகள்லாம் வெந்திருக்கு. இந்த பதத்துக்கு இந்த காய்கறிகள் வெந்தால் போதும். ஏன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா குழஞ்சிரும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த தேங்காவை அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும் போதே நம்ம ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிக்கோங்க. தேங்காய் சேர்த்த உடனே 1 கொதி வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தயிர் இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ரொம்ப புளிப்பே இல்லாமல் தயிர் வந்து இதில் சேர்த்துருக்கேன். ரொம்ப புளிப்பான தயிர் சேர்க்காதீங்க. லைட்டாக தயிரை விட்டு கலந்து விட்டுக்கோங்க. தயிர் போட்டு ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வேண்டாம். கடைசியாக வந்து வாசனைக்காக நான் கொஞ்சமாக கறிவேப்பிலை அதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான அவியல் இப்போ ரெடி ஆயிருச்சு. நான் வந்து இன்றைக்கி அடையோடு சேர்த்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணியாக சேர்த்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் பதத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த அவியலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த அவியல் வந்து வெறும் அடைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம புளிக்குழம்பு, காரக்குழம்பு இந்த மாதிரி குழம்பு கூடவும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் எல்லா காய்கறிகளும் இருக்கிறதுனால ரொம்ப சத்தானதும் கூட. நீங்கள் கண்டிப்பாக இந்த அவியலை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம அடை எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அடைக்கு வந்து ஊற வச்சுருக்கோம். வாங்க நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அடைக்கு ஊற வச்சதெல்லாம் நல்லா ஊறிருக்கு. அடைக்கு வந்து மாவு அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறைக்குறன்னு இருக்கிற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அதில் உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம்.
இந்த பதத்துக்கு இந்த மாவு வந்து அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடை ஊற்றுறதுக்கு கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் அடையை ஊற்றிக்கலாம். நான் வந்து தோசை மாதிரி இன்னைக்கு சுட்டிருக்கேன். இது வந்து தட்டுற அடை கிடையாது. அடை ஊற்றும் போது ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியமான பதத்துக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஓகே தான். இப்போ பாருங்கள், அடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த அடையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சத்தான உணவு கொடுங்க. ஏன்னா அடை அவியல் ரெண்டுமே வந்து ரொம்ப சத்தான உணவு. குழந்தைகள் வந்து தாராளமாக இதை வந்து சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.